ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு ஷென்பாஸ் கிரியேட்டிவிட்டி. இன்னைக்கு நம்ம காடை ஃப்ரை எப்படி பண்றதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள் காடை, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், இஞ்சி பூண்டு விழுது, தயிர், அரிசி மாவு, சோள மாவு, லைம் ஜூஸ், சால்ட், ஆயில். காடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதோட நம்ம ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம், ரெண்டு டீஸ்பூன் மிளகாய் தூள், மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் லைம் ஜூஸ், அரை கப் தயிர். சேர்த்துட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மேரினேட் பண்ணியாச்சு. நம்ம இதை ஒரு 2 hours அப்படியே வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். 2 hours கழிச்சு 3 tablespoons அரிசி மாவு சேர்த்துக்கலாம். மூணு டேபிள்ஸ்பூன் சோள மாவு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. எல்லா சைடும் ஈவனா கோட் ஆற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணியாச்சு, நம்மளுக்கு ஃப்ரை பண்ணுறதுக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ எண்ணெய் காய வச்சிடலாம். எண்ணெய் காஞ்சோனே நம்ம காடையை உள்ளே சேர்த்து நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். இப்போ காடையில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் லெவல் வந்து கம்மியாக இருக்கும். வயசானவங்களுக்குலாம் கொலஸ்ட்ரால் இருக்கும். அவங்கெல்லாம் வந்து நம்ம கொலஸ்ட்ரால் லெவலை கம்மியாக மெயின்டைன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க காடை சாப்பிடலாம். நல்லா ஃப்ரை ஆயிட்டு வருது, நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர்ல வந்தோடனே நம்ம எடுத்துடலாம். ஃப்ரை ஆயிடுச்சு, ஒன்னு ஒன்னா எடுத்துருவோம். நம்ம அவ்வளவுதான், காடை ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் டிஃப்ரெண்டான ரெசிபீஸ்க்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.